திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான முறை ஜெசுவாஸ் மோட்டிவேஷன் ஜேர்னி வித் கிரியேட்டிவ். எங்களுடைய வீடியோ பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள ஜெசுவாஸ் மோட்டிவேஷன் ஜேர்னி வித் கிரியேட்டிவ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்து தொடர்ந்தும் எமது அப்டேட்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு கற்றலின் இரகசியங்கள். இதில் இன்றைய எபிசோட் வந்து இஎஸ்ஆர். அதில் வந்து நாங்கள் தகவல்களை உள்வாங்குதல் என்ற அந்த தலைப்பை பற்றி நம்ம இன்றைக்கு பேச போகிறோம். இதில் பாருங்கள், இஎஸ்ஆர் என்பது ஒரு மாணவன் கற்பதை ஆரம்பித்தது தொடக்கம் பரீட்சையில் பங்கு பெற்று பெறுபவர்களை அடையும் வரையிலான ஒவ்வொரு கட்டங்களை தான் நாங்கள் இஎஸ்ஆர் சொல்கிறோம். இது வந்து மூன்று கட்டங்களாக பிரித்து ஆராயப்படுகிறது. அவை என்னென்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இ, என்கோடிங். என்கோடிங் என்றால் தகவல்களை உள்வாங்குதல். எஸ், ஸ்டோரிங், தகவல்களை மூளையில் பதித்தல். ஆர், ரெகலிங், தகவல்களை வெளியே கொண்டு வருதல். சரியா? எந்த பரீட்சையில் பங்கு பெற்றவர்களாக இருந்தாலும் தகவல்களை உள்வாங்குதல், தகவல்களை மூளையில் பதித்தல், தகவல்களை வெளியே கொண்டு வருதல் ஆகிய மூன்று கட்டங்களும் நன்றாக இருந்தால் சிறப்பாக தேர்ச்சி அடைவார். பொதுவாக பரீட்சையில் குறைந்த புள்ளிகள் பெறுவோருக்கும் தகவல்களை உள்வாங்குவதில் ஏற்படும் குறை அல்லது தகவல்களை மூளையில் பதித்தலில் ஏற்படும் குறை இல்லாவிட்டால் தகவல்களை வெளியே கொண்டு வருதலில் ஏற்படும் குறையே காரணமாக இருக்கிறது. நீங்கள் எந்த கட்டத்தில் அதிக பிரச்சனையுடையவர் என்பதை இனங்கண்டிருந்தீங்கன்னா, இதுக்கு தீர்வு கொடுத்தீங்கன்னா, அதற்கு வந்து மதிப்பெண் எடுப்பது கடினமான காரியமல்ல. இந்த மூன்று கட்டங்களில் ஏற்படும் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளையும் இனி தரப்போகிறேன் பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு கட்டம்தான் தகவல்களை உள்வாங்குதல். இது கற்பவர்கள் முதலில் செய்யக்கூடிய காரியம். அதாவது கற்கின்ற விடயங்களை தங்கள் மூளைக்குள் உள்வாங்கிக் கொள்ளுதல் தகவல்களை உள்வாங்குதல் என்று சொல்லப்படும். அநேகமான மாணவர்கள் தகவல்களை உள்வாங்குவதில் செய்வதில் பெரும் பிரச்சனைகளை சந்திப்பதன் காரணமாக கற்றல் கடினமான காரியமாக இருக்கிறது. புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது தூக்கம் வருதல், போர் அடித்தல், வாசித்த விடயம் புரிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்படுதல், படிக்கும் போது வேறு சிந்தனைக்குள் செல்லுதல் போன்ற இன்னென்ன பிரச்சனைகள் சரியான முறையில் தகவல்களை உள்வாங்குதல் நடக்காமையின் விளைவாகும். நீங்களும் இந்த பிரச்சனைக்கு ஆளாக இருப்பீர்கள். இதற்கு சரியான உளவியல் தீர்வுகளை தருகிறேன். நடைமுறைப்படுத்தி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வாசிப்பு. வாசிப்பு இதை பற்றி நம்ம பார்ப்போம். கல்வி கற்பதில் வாசிப்பு முக்கியமான அங்கமாக கருதப்படுகிறது. வாசிப்பு மனிதனை பூரணப்படுத்தும் என்ற பிரபலியமான கருத்தை அறிவீர்கள். என்றாலும் இந்த வாசிப்பில் நம்மில் பலரும் கோட்டை விடுகின்றார்கள். இதனால்தான் கற்றல் புரியாத புதிராக அவர்களுக்குள் உருவெடுத்து இருக்கின்றது. வாசிப்பில் என்னதான் கோட்டை விடுகின்றார்கள் என்பது சில வேளை நீங்கள் சிந்திக்கக்கூடும். அதிலும் பிரச்சனைகள் சற்று விரிவாக சொன்னால் புரிந்து கொள்வீர்கள். பொதுவாக இலங்கை போன்ற நாடுகளில் எழுத்தறிவு வீதம் உயர் மட்டத்தில் இருக்கிறது. அதற்காக எல்லாரும் முறையாக வாசிக்க தெரிந்தவர்கள் என்றது அர்த்தமல்ல. நமக்கு வாசிப்பில் ஒரு பகுதியைத்தான் சொல்லித்தருகின்றார்கள். அதனால்தான் எங்களுக்குள் தகவல்களை உள்வாங்குதல் பிரச்சினை தலைவிரித்து அடைகிறது. நீங்கள் உங்களை நினைத்து பார்த்தாலே இவ்விடையும் வந்து புரிந்துவிடும். பாலர் பாடசாலையில் இருந்தே வாசிக்க சொல்லித்தாராங்க. எழுத்துக்களையும் ஓசைகளையும் கூட்டி வாசிக்க பழக்கிறாங்க. முதலில் சரளமாகவும் பிறகு கடினமான சொற்களையும் வாசிக்க பழக்கிய பின் வாக்கியங்களை வாசிக்க பழக்கின்றார்கள். இதனுடைய எழுத பழக்கின்றார்கள். இந்த இடத்தில்தான் இந்த பிரச்சனை ஆரம்பமாகிறது. சில மேலை நாடுகளில் உள்ள பாடசாலைகளில் வருடக்கணக்கில் வாசிக்க பழக்கின்றார்கள். அதன் பிறகுதான் எழுத பழக்கின்றார்கள். நம்மை பொறுத்தவரை என்ன இவ்வளவு தாமதமாக எழுத பழக்கின்றார்கள் என்று அவைகளை பார்த்து கேட்கும் நேரம் தோன்றும். அங்கேதான் இரகசியம் இருக்கிறது. வாசிப்பு என்பது நாம் பழக்கப்பட்டதை போன்று குறுகிய வளாகத்தில் கொண்டதல்ல. எப்படி ஆரம்பத்தில் எழுத்து தெரியாமல் எழுத்துக்களை கூட்டி வேகமாக வாசிக்க பழகின்றோமோ அதே போன்று வாசிக்கும் வேகத்திலேயே மூளையையும் சிந்திக்க பழக்க வேண்டும்.
இப்போது அநேக மாணவர்கள் புத்தகத்தை எடுத்தாலே தூக்கம் வருகிறது என்கிறாங்க. அதற்கு காரணம் வந்து வாசிப்புக்கு தேவையான உறுப்புகளான கண்ணும் மூளையும் ஒன்றிணைந்து செயற்படாதது. ஒரு திறமையான வாசிப்பாளரை பொறுத்தவரை வாசிப்புக்கான எல்லா உறுப்புகளும் ஒன்றிணைந்து மனம் ஒரு நிலைப்பட்டிருக்கும். உங்களுக்கு புத்தகத்தை எடுக்கும்போது தூக்கம் வருவதாக இருந்தால் உங்கள் கண் புத்தகத்தில் உள்ள எழுத்துக்களை பார்க்கும் நேரம் இதை உணராத மூளை வேறு திசையில் செயற்பட்டு கொண்டிருக்கும். காரணம் வந்து நீங்கள் கடமைக்கு வாசித்து கொண்டிருக்கிறீங்க. அதனால் கண்கள் பார்க்கிறது, மூளை எந்த ஆசையும் இல்லை. அதனால் மூளை தூங்கி விடுகிறது. இதற்கு தீர்வாக நாம் வாசிக்கும் உறுப்புகளை ஒன்று சேர்க்க வேண்டும். பொதுவாக கதை புத்தகங்கள் வாசிப்பவர்களுக்கு இப்படியான தூக்கம் வராது. நள்ளிரவில் கதை வாசித்தாலும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் கதையில் லயித்திருப்பார்கள். இதே உணர்வை மற்ற படங்களில் படிக்கும் நேரத்திலும் ஏற்பட்டால் உங்கள் இலட்சியத்தை விலகுவாக அடைந்து விடுவீர்கள். உங்களால் முடியும் என்பதை சொல்வதை செய்து பாருங்கள். புத்தகங்களை பொறுத்தளவில் அதிலுள்ள பாத்திரங்களும் காட்சிகளும் சம்பவங்களையும் வர்ணிப்பார்கள். எப்படி? குளிரான ஒரு குளத்தில் கருப்பு கல்லொன்றிருக்கிறது. கருப்பு கல்லின் மீது வெள்ளை கொக்கு ஒன்று நின்று கொண்டிருக்கிறது. அதிலே நிறைய மீன்கள் இருக்கின்றன. அங்கு நீர் அருந்துவதற்காக மான் ஒன்று ஓடி வருகிறது. இதை வாசிக்கும் போது அதிலுள்ள காட்சிகளும் கற்பனை செய்து கொள்வீர்கள். இதனால் கண்ணுக்கும் மூளைக்கும் உள்ள தொடர்பு அறுபடாமல் இருக்கின்றது. கண் பார்க்கும் நேரத்தில் மூளை கற்பனை செய்து கொண்டால் திறமையான வாசிப்பாளராகி விடுவீர்கள். கதையாசிரியர் எப்படி அவருடைய கதையை எம் கற்பனையில் உதிக்கச் செய்கின்றாரோ அதே போன்று ஒவ்வொரு பாடத்தையும் வாசிக்கும் நேரம் அவை கற்பனைகளாக அல்லது சிந்தனையாக உதிக்க வேண்டும். பெரும்பாலும் இது நமக்குள் நடப்பதில்லை. காரணம், சிறு வயதில் இருந்தே எமக்கு பழகிவிட்டது. வேகமாக வாசிக்க பழகிய நாம் அதே வேகத்தில் வாசிக்கும் போது சிந்தனைகளை உருவாக்கி கொள்ள பழகவில்லை. இந்த ஒரு சின்ன டிப்ஸோடு இன்றைய எபிசோடை நான் முடிக்கிறேன். நீங்கள் வாசிக்கும்போது உங்களோட வாசிப்புக்கான கண் மட்டும் புத்தகத்தை பார்க்காமல் மூளையோடு சேர்ந்து உன்னிப்பாக உங்கள் வாசிக்க ஒரு புக் எடுத்து நம்ம வாசிக்கோம் வேண்டா. நம்மளோட மூளையும் நம்மளோட கண் நம்மளோட உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து நம்ம புத்தகம் வாசிக்கும் என்ற அந்த கருத்தை ஆள் மனதில் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து அதன் மூலம் நம்ம கண்ணால் பார்த்து வாசிக்கும்போது நம்மளுக்கு அந்த ஆள் மனதில் வந்து அந்த பாடங்கள் அதில் உள்ள அந்த சப்ஜெக்ட் எல்லாமே நம்மளோட மூளையில் வந்து தங்கிடும். அதுக்கான அந்த ஒரு வரலாறு இல்லாட்டி மெட்ஸ் அப்படியான சப்ஜெக்டை நம்ம படிக்கும்போது இதை நம்ம அப்படியே மூளைக்கு கொண்டு வந்தோம் வேண்டா, அது நம்மளோட ஆள் மனதில் நம்மளுக்கு பதிஞ்சிடும். ஒரு கதையை நம்ம எப்படி ஆள் மனதில் பதியுதோ அதே போல் அந்த சப்ஜெக்டும் பதிஞ்சிடும். இதற்கு பிறகு மாணவர்களே, ஒழுங்காக மனதில் பதியும் அளவுக்கு உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் மூளையை எல்லாவற்றையும் நீங்கள் புத்தகத்தின் மீது கண் கொள்ள வச்சு நீங்கள் வாசிங்க. உங்களுக்கு வந்து இப்படி வாசிச்சிங்கன்னா நீங்கள் சில மாற்றங்களை உணர்வீங்க. இன்ஷால்லாஹ் நீங்கள் இதை தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள். அடுத்த எபிசோட்ல இன்னும் சில டிப்ஸ்களை நம்ம பார்ப்போம்.